வணக்கம் நண்பா, நான் உங்க வெங்கட். பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா பார்க்க போறோங்க. அது என்ன பிசினஸ் ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெடிக்கல் ஷாப்பை நம்ம ஆரம்பிச்சா போதும், கவர்மெண்ட் நமக்கு 2.5 லட்சம் ரூபாய் தருவாங்க. அப்படி என்ன மெடிக்கல் ஷாப் அப்படின்றது தான் நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம பிசினஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஓகே நண்பா, அது என்ன பிசினஸ் அப்படி அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டு நமக்கு 2.5 லட்சம் ரூபாய் தராங்களா ஏன் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன பிசினஸ் அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரிக் மெடிக்கல் ஸ்டோர். இதை வந்து கவர்மெண்ட் தான் அங்கீகரித்து நமக்காக கொடுக்குறாங்க. இதை நம்ம கவர்மெண்ட்டில் தான் அப்ளை பண்ணி இந்த கடைக்கான அங்கீகாரத்தை நம்ம வாங்கணும். அப்போ அந்த ஜெனரிக் மெடிசின் அப்படின்னா என்ன, இந்த கடைக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது, அந்த 2.5 லட்சம் ரூபாய் எப்படி எல்லாம் அவங்க நமக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாராசிட்டமால் அப்படின்றது தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சோ இந்த பாராசிட்டமால் யூஸ் பண்றது மூலப்பொருளை வச்சு வேற ஏதாவது கம்பெனி வந்து கம்மியான விலைக்கு அதே டேப்லெட்டை தருவாங்க. அதுக்கு பேர் தான் ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சேம் காம்போசிஷன்ல வேற டேப்லெட் வாங்கலாம், அது வந்து ரொம்பவே வந்து விலை கம்மியா இருக்கும், எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். சோ இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட்ல என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா, பிரதான மந்திரி முதல் ஜன கேந்திரா அப்படின்னு சொல்றாங்க. PMBJK அப்படின்ற ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு பேரு. இதை எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் அவுட்ஸ் ஆகும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து இதை வைக்கிறோம் அப்படின்னா அதை ஆஃப்லைன் ஆன்லைன்ல இங்க வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுவே வந்து நம்ம ஒரு என்ஜிஓவாவோ இல்ல பார்ட்னர்ஷிப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ணணும். அதே வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவலா இருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, நம்ம மூணாவது ஆப்ஷன்ல இருக்கிற இங்கேதான் வந்து அப்ளை பண்ணணும். இது ஒன்னு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு, அது எப்படி இருக்கும் ஆஃப்லைன்ல அப்ளை பண்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்ம்ல வந்து எல்லாமே வந்து நம்மளே படிச்சு பார்த்து ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான். ஸோ இதை வந்து நீங்களே படிச்சு பார்த்து அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்து நீங்க வந்து ஃபில் பண்ணி இதை வந்து கீழே லாஸ்டா ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணா மட்டும் போதும், அவங்க வந்து திரும்ப உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி கரெக்டா வந்து இவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இது இல்லாம பாத்தீங்கன்னா, இதை வந்து ஆன்லைன்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு அங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்றத நம்ம வந்து கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். அது ஓபன் ஆச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து ரொம்ப ஜென்ரலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்து சேவ் சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு யூசர் நேம் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனப்பறம் சேம் இதே ஃபார்ம் தான் உங்களுக்கு அங்கே வரும். இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி கடைசியாக வந்து நம்ம சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-3.5 லட்சம் ரூபாய் ஆகும். என்னன்னா 2.5 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் தருவோம் அப்படின்னு சொன்னேனே, ஆனால் வந்து 3-3.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 3-3.5 லட்சம் ரூபாய் வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. ஆனால் இதில் 2.5 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துடும். அந்த 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் மட்டும்தான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களை கடையை வந்து மேம்படுத்துறீங்களோ அந்த செலவுகள் தான் செலவா இருக்கும். சோ இந்த கவர்மெண்ட் 2.5 லட்சம் ரூபாய் எப்படி கொடுக்கறாங்க அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா,
சில பொருட்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து இந்த 2.5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் வந்து நீங்க இந்த பர்னிச்சர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்றீங்களா, அதுக்கு 1 லட்சம் ரூபாய். மெடிசின்ஸ் ஸ்டார்டிங்ல வந்து 1 லட்சம் ரூபாய் சரக்கு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது இல்லாம இந்த கம்ப்யூட்டர் பிரிண்டர் அதெல்லாம் வாங்குறதுக்கு 50,000 ரூபாய். சோ இப்படிதான் வந்து உங்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வந்து கவர்மெண்ட் ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து அது மட்டும் இல்லாம இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இது கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா மட்டும் போதும், ஒரு பெரிய இடம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதுவும் வந்து நீங்க வந்து இது வெளியில வந்து பண்ணணும் அப்படின்னா தான், இதுவே வந்து நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா கூட அங்க உங்களுக்கு உங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு எலக்ட்ரிசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 3 ஃபேஸ் கரண்ட் இருந்தா போதும், ஒரு மேன் பவர் நமக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, மிச்ச எல்லா பார்மாசிட்டிகளும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு பி ஃபார்ம் இல்ல எம் ஃபார்ம் சர்டிபிகேஷன் நம்ம கண்டிப்பா பண்ணிருக்கணும் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பி ஃபார்ம் படிச்சிருக்கவங்க உங்களை எம்ப்ளாயியா நீங்க வந்து நியமிச்சாங்கன்னா மட்டுமே போதும், நீங்க இதை எடுத்து நடத்தலாம். கடைசியில நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணும் போது அவங்களோட ப்ரூஃபை வச்சு நம்ம சப்மிட் பண்ணணும், அது மட்டும் இருந்தா மட்டும் போதும். அது மட்டும் இல்லாம இந்த கடையை நடத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அஃபிடவிட்டி கொடுத்தோம் அப்படின்னா மிகையானது. அவங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு இதை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து நம்ம ஏதாவது பிசிக்கலி சேலஞ்சு அதுல எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ரூஃபையும் சப்மிட் பண்ணோம். ஏன்னா ஏன்னு வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா இதனால வந்துட்டு உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்குது இந்த கடையை நடத்தும் போது. இதை பேஸ் பண்ணி அவங்க நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து அவங்க கடைசியாக வந்து உங்ககிட்ட போடுற அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை நல்லா படிச்சு பார்த்துட்டு ஒன்ஸ் ஓகே அப்படின்னு நீங்க சைன் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸும் இதுல இருக்கு. ஸோ நீங்க இதுல நல்லாவே சம்பாதிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள பிஸ்னஸ் தான் இந்த பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா வந்து இது ரொம்பவே வந்து ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நல்லாவே யூஸ் ஆகுற மாதிரி கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் தான், இது வந்து பிரைவேட்டோ வேற எந்த செக்டருமே கிடையாது. இதுல வந்து என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி இப்பொழுதுக்கு அவங்க கேட்கல, பட் இன் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பா வந்து நம்மள ஜிஎஸ்டி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. அது இல்லாம உத்தியோக ஆதார் வந்து நம்ம எடுக்கணும். இந்த பிஸ்னஸ் தவிர வேற ஏதாவது நீங்க பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோன்ஸ் பத்தி ஏதாவது வேணும் இல்ல லோன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேல வந்து கார்டு ஒன்று கொடுத்துருக்கேன், அதுல வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பத்தி நீங்க கிளிக் பண்ணி அந்த லோனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா மெயின் அட்வான்டேஜ் கவர்மெண்டால நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன் ஆஃப் த கடை. ஸோ வந்து நம்ம யாரையும் தேடி போயணும் அப்படின்னு அவசியமே இல்லை, மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. அது இல்லாம இவங்களே வந்து பில்லிங் சாஃப்ட்வேர் கொடுத்துறாங்க, அதுலயே வந்து நம்ம எல்லா பில்லையும் போட்டுடலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் வந்து மெடிசன் சப்ளை பண்றாங்களோ அவங்களே வந்துட்டு மேக்சிமம் எக்ஸ்பைரி ஆனது பிரேக்கேஜ் ஆனது அது எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. அப்புறம் மெயின் பாத்தீங்க அப்படின்னா 30 நாள் கிரெடிட் பீரியட் நமக்கு கொடுக்குறாங்க. இதோட சேல்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா வந்து நம்ம ரீட்டைல் ஸ்டோர் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ரீட்டைல் ஸ்டோர்ல வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை விற்க போறோம். அது இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹோம் டெலிவரி நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா நல்லவே வந்து உங்களுக்கு சேல்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே, இதுல ப்ராஃபிட் எப்படி அப்படின்றத நம்ம இப்ப கால்குலேட் பண்ணுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா, இவங்க 20% மார்ஜின் வந்து ஆன் எம்ஆர்பி நமக்கு தராங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் இவங்க சில இன்சென்டிவ்ஸ் தான் தராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இடம் கொடுக்கல, நம்ம வெளியில தான் வந்து அந்த 120 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்காக கவர்மெண்ட் வந்து நமக்கு 2.5 லட்சம் ரூபாய் வந்து தனியாக நமக்கு கொடுப்பாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா மாதம் வந்து 15% அப்படின்னு சொல்லி மாதம் 15,000 ரூபாயா 2.5 லட்சம் ரூபாய் வர வரலையும் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டி இல்லைனா வந்து நம்ம ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸாக இருந்தோம் அப்படின்னா அதுக்காக தனியாக ஒரு 2.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இதே மாதிரி இன்சென்டிவ் ஸ்கீமா மாசம் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நமக்கு 2.5 லட்சம் ரூபாய் வர வரலையும் இவங்க வந்து இந்த காசை கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு
அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து நமக்கு இந்த கடையை ஸ்டார்ட் பண்ணா எக்ஸ்ட்ராவா வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு தராங்க அந்த 2.5 லட்சம் ரூபாய் இல்லாம. சோ பாத்தீங்க அப்படின்னா 7.5 லட்சம் ரூபாய் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்கு வந்து ஒரு மானியம் மாதிரி நமக்கு கிடைக்குது. இது வந்து மாசம் வந்து நம்ம ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்து வியாபாரம் மினிமம் பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா 20% நமக்கு வந்து என்ன மார்ஜின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதை கால்குலேட் பண்ணாலே நமக்கு மாசம் 60,000 ரூபாய் இதுல இருந்து லாபம் வரும். மாசம் வந்து நமக்கு 60,000 ரூபாய் வந்து லாபம் அப்படின்றது ரொம்பவே வந்து நல்லாவே மதிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராஃபிட் தரக்கூடிய ஒன் ஆஃப் த பிசினஸ். ஸோ இந்த பிசினஸை நீங்க கண்டிப்பா எடுத்து பண்ணலாம். இந்த ப்ராஃபிட் வந்து 60,000 சொன்னோம். இதுல நமக்கு என்னெல்லாம் வந்து செலவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வெளியில ஒரு வேலை கடை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ரெண்ட் கொடுக்கற மாதிரி இருக்கும், அதுக்கு இபி கட்டுற மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம எம் ஃபார்மோ இல்ல பி ஃபார்ம் படிக்கல அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா ஒரு வேலைக்கு ஒரு ஆள் வைக்கணும், அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இது மூணுத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரெண்ட்டுக்கு ஒரு 5,000 ரூபாய், இபிக்கு ஒரு 1,000 ரூபாய், லேபருக்கு ஒரு 8,000 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சா மொத்தமா வந்து நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14,000 ரூபாய் வந்து செலவு வந்து இந்த நெட் ப்ராஃபிட்ல வந்து இருக்கு. இந்த நெட் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 60,000 ரூபாய் வந்து நமக்கு ப்ராஃபிட் வரதா நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம். அந்த 60,000 ரூபாயில இந்த 14,000 ரூபாயை வந்து நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு கடைசியா பாத்தீங்க அப்படின்னா வெறும் 46,000 ரூபாய் வந்து நமக்கு லாபம் வருது. ஸோ 46,000 நமக்கு மினிமம் வந்து ஒரு 46,000 ரூபாய் லாபம் கிடைக்குது. நீங்க வந்து நல்லவே பிசினஸ் பண்ணீங்க, 5 லட்சத்துக்குலாம் பண்ணீங்கன்னா நீங்க லட்சக்கணக்கில் மாசம் சம்பாதிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிசினஸ். இது வந்து கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா தைரியமா இதுக்கு அப்ளை பண்ணி இந்த பிசினஸை எடுத்து பண்ணா உங்களுக்கு நல்லவே லாபம் தரக்கூடிய ஒன் ஆஃப் த பிசினஸ் தான் இந்த பிசினஸ். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பிசினஸ் ஐடியாவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.